பிரிவா சரணம். சந்நியாசிகளுக்கு பிக்ஷாவந்தனம் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம். பொதுவாக பிக்ஷு அப்படின்னே பேர் அவளுக்கு, சந்நியாசிகளுக்கு பிக்ஷு அப்படின்னே பேர். அதாவது பிக்ஷை எடுத்து சாப்பிட்றதுனால பிக்ஷு. சந்நியாசிகள் அதே மாதிரி பிரம்மச்சாரிகள், அவளுக்கு வேணுங்கிற தேவையான உணவை அவளே தயார் பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திர விதி. பூணல் போடுறதையும் நம்ம பிக்ஷரிசி அப்படின்னு போட்டு முதல்ல அந்த பையன் படிக்க போகிறதே, அவன் சமையல்லாம் பண்ணிட்டு அவன் சாப்பாட்டில் குறியாக இருந்தான்னா அவனுக்கு படிப்பில் கவனம் செலுத்த முடியாது அப்படிங்கிறதுனால படிக்கிற பருவத்தில் இருக்கிற அந்த பிரம்மச்சாரியாக இருக்கிறவன் பிக்ஷை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரம் விதிக்கிறது. அதேமாதிரி சந்நியாசிகளுக்கும் ஆத்ம விசாரம் ஒன்று தான் முக்கியமாக சொல்லியிருக்கிறதுனால, மீது எல்லா காரியங்களையும் அவள் விட்டதுனால அவளுக்கும் அந்த சரீர யாத்திரைக்கு வேணுங்கிற அந்த உணவுக்காக பிக்ஷை எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. இந்த பிக்ஷை எடுத்து சாப்பிட்றதுனால ரெண்டு விதமான லாபம் நமக்கு கிடைக்கிறது. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்மளோட அகம்பாவம் போகிறது, கர்வம் போகிறது. என்னதான் இருந்தாலும், என்ன ஒரு பெரிய மனுஷாலாக இருந்தாலும், நம்ம சாப்பாட்டுக்கு ஒத்துட்டு போய் கையேந்திரத்தே நம்மளை அறியாத நமக்கு ஒரு பணிவு ஏற்படும், வினயம் வரும். அதனால தான் படிக்கிறதே படிக்க படிக்க அறிவு ஏற ஏற அகம்பாவம் ஏறுற அந்த மாணவ பருவத்தில் அந்த வினயம் வரணுங்கிறதுக்காக தான் சாப்பாட்டுக்கு பிக்ஷை எடுக்க முடியுமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிக்ஷை எடுத்து சாப்பிட்றதுல அப்படி ஒரு தாத்பரியம் இருக்குது. அதுதான் மகாபிரிவா வலியுறுத்தி சொல்லியிருக்கா. இது பிக்ஷை எடுக்கிறதோட தாத்பரியம். யார் பிக்ஷை எடுக்கலாம் அப்படின்னா, இந்த படிக்கிற மாணவர்களும் பிரம்மச்சாரியும் சந்நியாசிகளும். இப்போ சந்நியாசிகள் தனியான சன்னியாசியாக இருந்தாக்க அவள் கிராமத்தில் போய் அவளோட அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுண்டு மத்தியான காலத்தில் போய் அவள் அதுக்கப்புறம் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பெரியவா மாதிரி ஒரு பீடாதிபதிகளாக இருக்கிறவா சன்னியாசியாகவும் இருந்தால், அவளுக்கு இது மாதிரி தெருவில் போய் எடுக்கிறது சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கிறவாளுக்கு அவளோட தேவைக்கு அவள் வயத்துக்கு மட்டும் அவள் பிக்ஷை எடுத்துக்கிறது இல்லை. அவள் ஒரு மடாதிபதியாக இருக்கிறதுனால, அவளுக்கு சார்ந்து மற்றவாள்லாம் இருக்கிறதுனால, அவளுக்கும் இவள் தானும் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுனால, பக்தர்கள்லாம் சேர்ந்து அந்த மடத்தில் போய் பிக்ஷாவந்தனம் பண்ணுறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்தை வச்சுருக்கோம். அந்த பிக்ஷாவந்தனம்னா வேறு ஒன்றும் இல்லை, அவளுக்கு சாப்பாடு போடுறது. அந்த சாப்பாடு போட்டால் போகிறமா, அவளுக்கு மட்டும் இல்லை, அவளுக்கு பெரிய மடம் இருக்குது, அந்த மடத்தில் பூஜை இருக்குது. சந்திரமணீஸ்வர பூஜை இருக்குன்னா சந்திரமணீஸ்வர பூஜைக்கு உண்டான சாமான்கள்லாம் வேண்டிருக்கு, நைவேத்தியம் வேண்டிருக்கு, இதெல்லாம் வேண்டிருக்கு, இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் படை வேண்டிருக்கு. இப்படி பல விதத்துலேயும் அவளுக்கு இது மாதிரிலாம் வந்து சேர்ந்துடுறது, கமிட்மெண்ட்ஸ்லாம் வந்து சேர்ந்துடுறது. ஸோ இதெல்லாம் அவள் என்ன பண்ண முடியும், வேறு எங்கேயும் போய் சம்பாதிக்க முடியாது. சிஷ்யர்களான பக்தர்கள்லாம் கொண்டு கொடுக்கறது தான் அதை பார்த்துக்க வேண்டியது. அவளையும் அவள் மடத்தையும் அந்த தர்மத்தை சொல்கிறதுக்காக, பரிபாலனம் பண்ணுறதுக்காக இந்த மடம் அந்த ஆச்சாரிய பீடம் இருக்கிறதுனால, அவளை பொறுத்துக்க அவளை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு சிஷ்ய கூட்டங்களுக்கு வந்துடுறது. அதுலேயும் குறிப்பாக அந்த மழைக்காலங்கிற ஆஷாட பௌர்ணமியிலேருந்து கிருத்திகா பௌர்ணமி வரைக்கும் 4 மாதம் சாதுர்மாசியம். அந்த சாதுர்மாசியத்தில் அவள் எங்கேயும் போக முடியாது, ஒரே இடத்துல இருக்கிறதுனால அந்த ஆஷாட பௌர்ணமியில் வியாச பூஜை அன்னைக்கு அவள் ஒரே இடத்துலையே இருக்கேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிப்பாள். இப்போ சங்கல்பம் பண்ணிக்கிறதே சிஷ்யர்கள்லாம் பிரதிவச்சனம் சொல்லணும். அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு, நீங்கள் எங்கள் 4 மாதம் எங்கள் ஊர்லேயே தங்குங்கோன்னு இவாள்லாம் பிரார்த்தனை பண்ண, அவள் நாங்கள் இங்கேயே தங்குறேன் அப்படின்னு சொல்கிறதே நாம் எல்லாம் சிஷ்யர்கள்லாம் சொல்லணும். நீங்கள் இங்கேயே இருக்கணும், உங்களுக்கு வேணுங்கிறதுலாம் நாங்கள் எல்லாம் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணும் சிசுருஷ பண்ணுறோம் அப்படின்னு நாம் சங்கல்பம் பண்ணிக்கிறதா சாதுர்மாசத்தில் வியாச பூஜையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நாம் சங்கல்பம் பண்ணிண்டா மட்டும் போருமா, அந்த பிரதிவச்சனத்தை சொன்னால் மட்டும் போகாது, அந்த 4 மாத காலமும் அவளை பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பாருது. அதனால தான் இந்த பிக்ஷாவந்தனத்தில் ஒரு சன்னியாசிக்கு பிக்ஷை பண்ணி வச்சாலே சாப்பாடு போட்டாலே மகா புண்ணியமாக சொல்லியிருக்கு. அதுலேயும் இப்படி ஒரு பீடாதிபதிகளாக இருக்கிற குருபீடத்தில் இருக்கிற ஆச்சாரியர்களுக்கு பண்ணி வச்சா அதை விட பெரிய பாக்கியம்.
அதுலேயும் சாதுர்மாசிய காலத்தில் பண்ணி வச்சா அது இன்னும் உயர்ந்தது. அதனால்தான் இந்த சாதுர்மாசியத்தில் பிக்ஷாவந்தனம் அப்படின்னு விசேஷமாக சொல்லியிருக்கு. அந்த சாதுர்மாசிய பிக்ஷாவந்தனத்தை தனி மனிதர்களாகவும் பண்ணலாம், பண்ணின்னு இருக்கா. சமஷ்டி பிக்ஷாவந்தனம் அப்படின்னு கூட்டாக சேர்ந்து எல்லாரும் பண்ணுறது. ஏன்னா ஒரு பிக்ஷாவந்தனத்துக்கு நிறையா செலவழியும் அப்படின்னா, அதுக்கு உண்டான பண வசதி தனி மனிதர்களுக்கு இல்லை அப்படின்னால், அவ்வளவுக்கு முடிஞ்சதை கான்ட்ரிபியூட் பண்ணி எல்லோரும் சேர்ந்து அந்த குருக்கு என்கிரியம் பண்ணுறது, பிக்ஷாவந்தனம் பண்ணுறது அப்படின்னு. அதைத்தான் இந்த அருள் தரும் மகாபிரிவா குரூப்பில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்துட்டு சாதுர்மாசியத்தில் பிக்ஷாவந்தனம் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றா. இது ரொம்ப உயர்ந்த ஒரு கைங்கரியம். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு குரு கிருபை இருந்தால், பெரிய அனுகிரகம் இருந்தால் கிடைக்கும். ஏன்னா குச்சேலற்ற மூணு புடியாவில் பகவான் வாங்கின்றதுக்காக எப்படி கடன்பட்டாப்பில் அப்படி ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் அப்படின்னு நமக்கு புராணங்கள்லேயும் தெரிஞ்சுக்கிறது. அப்படின்னா பிரத்யக்ஷ தெய்வமான குருநாதருக்கு நாம் பிக்ஷாவந்தனம் பண்ணி வைக்கிறதே, அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அந்த பிக்ஷாவந்தனத்தில் மடத்தில் சந்திரமலீஸ்வர பூஜை இருக்குது, அன்றைக்கி பிராமண சமாராதனை இருக்குது, சுபாசினிகளுக்கு பூஜை இருக்குது, சமாராதனை இருக்குது, இன்னும் வரவாளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுற இத்தனை காரியங்கள் இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லை, மடத்தில் இருக்கிற பசுமாட்டிலேருந்து ஆரம்பித்து கோஷாலையில் இருக்கிற பசுக்கள்லேருந்து ஆரம்பித்து யானை குதிரை என்னமோ இத்தனை பரிவாரங்கள் இருக்குது. அத்தனை பேருக்கும் நாம் இன்றைக்கி உளம் வளிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாமும் கொடுக்கறதா ஒரு சம்பிரதாயமாக வச்சுட்டுருக்கோம். அதனால்தான் மடத்தில் பிக்ஷாவந்தனம் பூஜா கைங்கரியம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுறா. அது வெறும் பிக்ஷாவந்தனம்னு பெரியவாளுக்கு சாப்பாடு போடுறது மட்டும் இல்லாத பூஜா கைங்கரியம் அப்படின்னா இதில் எல்லாம் சேர்ந்துடும். இத்தனையும் பண்ணுறதா ஒரு சம்பிரதாயத்தில் வந்து எல்லோரும் பண்ணிட்டுருக்கா. அது அவசியம் எல்லோரும் பண்ணணும். சாதுர்மாசம் அப்படிங்கிறது அவள் அந்த நாலு மாதம் வேறு எங்கேயும் போக முடியாது, நம்மளை சார்ந்தே இருக்க வேண்டி இருக்கிறதுனால, அவளை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறதுனால புண்ணியகாலமான இந்த சாதுர்மாசியத்தில் பவித்திரமான பிக்ஷாவந்தனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் எல்லோரும் கலந்துண்டு எல்லோரும் குரு கிருபையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். பெரியவாசன்.